வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக்காக நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்ட உடனே பல தொந்தரவுகள் வரலாம். இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆண் பெண் வயதானவங்க, வயது வந்து ஒரு தடையே இல்லை. கேஸ்ட்ரிக் பிரச்சனை யாருக்கு வேணாலும் வரலாம், அதனால் இது எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. மூணாவதாக நீங்கள் இப்போ பார்க்குறது தேன். தேன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், இருக்காது, அதனால் தேன் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த வெறும் ரெண்டே இன்க்ரீடியண்ட்டை மட்டும் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, இந்த இன்க்ரீடியண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓமம், நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஓமம், ஜீரணத்துக்கு வேலை செய்யும், இந்த கேஸ்ட்ரிக் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஓமம் வேலை செய்யும். ரெண்டாவது இன்க்ரீடியண்ட் அதிமதுரம், இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லா வேலை செய்யும். நெஞ்சு எரியுது, அசிடிட்டி இருந்தாலும் வேலை செய்யும். இப்போ வயிறு உப்பிசாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னாலும் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படி அள்ளி வாயில் போட்டு நல்லா மெண்டு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லா வேலை செய்யும். சாப்பிட்ட ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேன் இருந்துச்சுன்னா தேனோட குழப்பையும் எடுத்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், ஜாஸ்தி தேவையில்லை. இதை நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா தொடர்ந்து நீங்கள் ஒரு 11 நாள்லேருந்து 21 நாள் வரை எடுத்துக்கிட்டாலே நல்லா மாற்றம் கிடச்சிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்பப்போ எனக்கு வருதுன்னா இதை செஞ்சு வச்சுக்கலாம். இதனுடைய அளவு என்ன அப்படின்னா, 50 கிராம் ஓமம்னா அதே 50 கிராம் அதிமதுரம் இருக்கணும். பவுடராக கிடச்சா பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெண்டையும் வாங்கி பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்லாம். தேனோடு எடுத்துக்கலாம், வெறும் வாயில் கூட மெண்டு சாப்பிட்லாம், தண்ணியில் லேசான சுடுதண்ணிலையும் கலந்து சாப்பிட்லாம். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வணக்கம்.